ஆஜர் இந்த மாதிரி கூட ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் இங்க என்ன பஜார்ல வாங்கி குச்சிட்டு அந்தவைய போய் இருக்கேன் உண்மையாவே இவங்க அதல வந்து மாமியார் தான் தாலி கட்டுவாங்க தாலி கட்டுவாங்க அண்ணா உங்க கல்யாணத்துக்கு காமெடி இருக்குமா இருக்காது இல்ல எங்க கல்யாணத்துக்கு செம்ம காமெடி இருக்கும் பைக்கெட்டலாம் பெத்து விட்டேன் பெரிய மெண்டல் சின்ன மெண்டல்ங்களை உருவாக்குச்சு வணக்கம் இன்னைக்கு வந்து நாங்க வந்து மகாபலிபுரத்துல இருக்கோம் இங்க வந்து நாம வந்ததுக்கான காரணம் நம்ம வந்து மகாபலிபுரத்துல இருக்க சிலைகள் அங்க இருக்கிற கற்சிற்பங்கள் அதெல்லாம் சுத்தி காட்டுறதுக்கு கண்டிப்பா கிடையாது ஏன்னா அதெல்லாம் நிறையவே இருக்கு நிறைய பேர் சம்பந்தமா வீடியோ பண்ணிட்டாங்க அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டாங்க சோ நான் கண்டிப்பா நம்ம அதுக்காக வரல நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்பாடா சொல்லிட்டானே ஒரு வேளை அதுக்காக வரல நம்ம அதை விட சூப்பரான ஒரு மேட்டர் என்னன்னா ஒரு கப்பல் வந்து நரிக்குறவர்கள் பற்றி முழுக்க 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 ஆராய்ச்சி பண்ணி அது சம்மந்தமாக அவங்க கூடவே இருந்து அவங்க வாழ்வியல தெரிஞ்சுக்கிறாங்க ஒரு சக மனுஷனாக அவங்களோட பழகிறாங்க நிறைய விஷயங்கள் நினச்சி பார்க்க முடிய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க அந்த கப்பல் வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையாகவே மாற்றிக்கிட்டாங்க என்னென்னா இந்த மாதிரி நரிக்குறவர்களுக்கு உதவி செய்கிறது அவங்களோட வாழ்க்கையை அதை சுற்றி அமைச்சிக்கிட்டாங்க நீங்கள் இங்கே எங்கேருந்து வரீங்க எங்கே எதுங்க கொத்திமங்கலம் பைபஸ் திருக்கைக்குன்றம் திருக்கைக்குன்றம் அந்த திருக்கழுக்குன்றம் அந்த கழுகு வர கோவில் முருகர் கோவில் ஓ அங்கே தான் உங்கள் வீடு இருக்கா அங்கேதான் நாங்கள் இருந்தோம் ஃபஸ்ட்டு அப்புறமா எங்களுக்கு தூக்கியாண்டி ஃபாதர் எல்லாம் அந்த சைடில் வந்து வச்சாங்க எங்கள் ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவில் வச்சாங்க அப்புறமா அவங்க அவங்க தனியாக வீட்டுக்கு கட்டி கொடுத்தாங்க நாங்கள் அங்கே தான் வாங்கி சாப்பிட்றோம் அப்படியா எங்கே யார் கூப்பிட்டு வந்து வச்சா ஃபாதர் ஃபாதருங்களா சரி ஓகே ஓகே எங்கே இங்கேயா ஆனா எங்களுக்கு முக்கியமான தொழில் காட்டினது இவங்க தான் மணி வியாபாரம் பண்றது அப்படிங்களா ஆமா மணி சேல்ஸ் பண்றது எல்லாமே மணி கொடுக்க மாட்டேன் முதல்ல வந்து மெட்ராஸ் போய்க்கணும் இருந்தேன் சார் மணிக்கு பஸ் சார்ஜ் வந்து 500 ₹600 ஆகும் சார் வீட்டுல இந்த குழந்தைங்களுக்காக வெறும் எத்தனை நாய்ங்க வளர்க்குறீங்க 10 அது இருக்கும் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் சார் சூப்பர் ஸ்டாரா வா சரியா சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டார் எங்களுக்கு தொழில காட்டது இவங்க தான் சார் முட்டை கண்ணியா ஆஹா சார் ஏன் குழந்தைங்க சார் நீங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாது சார் தே ஆர் பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் இல்ல ஓ எம்பிஏ ஸ்டூடண்ட்க்கு தெரியாது சார் ஆமா எம்பிஏ ஸ்டூடண்ட்க்கு தெரியாது இவங்க அந்த அளவு பிரில்லியன்ட் அது குழந்தைகளை படிக்க வைக்கணும் இந்த குழந்தைகள தங்கம் அவங்களுக்கு அவங்களோட மணி அந்த பாசி மணி எல்லாம் விற்கிறாங்க இல்லையா அதை வந்து ஹோல்சேல ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு ரீட்டைல கொடுக்கறதுக்காகவே ஒரு தனியா ஒரு கடையை மகாலிபுரத்திலே போட்டிருக்காங்க ஸோ அவங்க வாழ்க்கையே அதை சுத்தி வந்து அவங்க பின்னிக்கிட்டாங்க இப்போ வீடியோக்கு நடுவில் அவங்க வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை ஜாலியான மொமெண்ட்ஸு அவங்களோட மேரேஜ் லைஃப் ஸ்டைல் நரிக்குறவர்களோட மேரேஜ் லைஃப் ஸ்டைல் நரிக்குறவர்கள் லைஃப்பை பற்றியும் அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளே நடக்கிற சில விஷயங்கள் சில விஷயம் சிலது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாகவும் இருக்குது அட் த சேம் டைம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் கேட்க எங்களுக்கே ஷாக்கிங்காக இருந்தது அதையெல்லாமும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்களோட சடங்குகள் எப்படி இருக்கும்ன்றத அவங்க காமெடியாக அங்கேயே லைவ் டெமோலாம் பண்ணிக்கிட்டோம் அதுவும் அந்த மேரேஜ் லைஃப் ஸ்டைல் சான்ஸே இல்லை ஆமாம் செம்ம ஜாலியாக இருக்கும் பாருங்கள் ஓகே என்னோடய பேர் பத்மா எங்கள் வீட்டுக்கார பேர் கணேஷ் நாங்கள் வந்து நரிக்குறவர்களுக்காக மணி செய்கிறதுல ஹோல்சேல் பிஸ்னஸ் அவங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறோம் அவங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நாங்கள் பூரா இந்தியாவிலேருந்துமே எங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வருது அதுதான் நாங்கள் நரிக்குறவர்களுக்காக மட்டுமான ஷாப் இது நீங்கள் எங்கே மகாபலிபுரமா எங்கேருந்து இல்லை சார் ஃப்ரம் மயிலாப்பூர் நாங்கள் மயிலாப்பூர் இங்கே மயிலாப்பூர்லேருந்து டெய்லி வரீங்க இல்லை இல்லை மயிலாப்பூரில் இங்கே வந்து செட்டில் ஆயாச்சு நாங்கள் வந்து 13 வருஷம் ஆகுது ஆ இவங்களுக்காக கடை திறந்து 8 வருஷம் ஆச்சு இவங்களை தவிர வேற யாரும் ரீட்டெயில் பண்ண மாட்டோம் ஹோல்சேல் பண்ணிட்டு இருந்தோம் ஃபாரினர்ஸ் வந்தாலும் சரி யார் வந்தாலும் யார் வந்தாலும் பண்ண மாட்டோம் இவங்களுக்கும் கொடுத்தா அவங்களுக்கும் கொடுத்தா இவங்க எங்க போய் விப்பாங்க கரெக்ட் சோ இவங்களுக்கு இந்த மணி எல்லாம் நீங்க வந்து சப்ளை பண்றீங்க ஆமா
இவங்களுக்கு தேவையான நூல்லேருந்து பின்னுலேருந்து அந்த ஊசியிலேருந்து எல்லாமே நம்ம சப்ளை பண்ணுறோம். சூப்பர், அந்த அளவுக்கு இது பண்ணுறோம். ஒரு ஃபேமிலியாக தான் இவங்க வீட்டில் கல்யாணம்னா எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் தான் மெயின் கெஸ்ட்டு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஏதாவது எங்கள் ரிலேட்டிவ்ஸை கூட கூப்பிட மாட்டேன். இவங்க ஏரியாலேருந்து அக்கா எல்லாருமே இருக்காங்க. இவ பேர் ரூபா, இவ பேர் வள்ளிமா, இவ பேர் மீனா. மீனாவோட பொண்ணு இது. எங்ககிட்ட ரொம்ப அஃபெக்ஷன் சார். டீ மிஷின் தாங்க இவங்களுக்கு ஃப்ரீ. ஓ அப்படியா? எவ்வளவு டீ வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு பிஸ்கெட் வேணாலும் சாப்பிடலாம். நீங்க வச்சிருக்கீங்க? ஆமா, இவங்களுக்காக. இங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீங்க. ஐயோ, அந்த மாதிரி கோவில் என்ன வீட்டு வெளியமிச்சாங்க. 2 ரூபாவோட 2 1 ரூபாவோட 37 வயசுல உங்களை கல்யாணம் பண்ணேன். இவங்களை கல்யாணம் பண்ண அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன். கஷ்டம் அனுபவிச்சு சிலர் ஹெல்ப் பண்ணாங்க, ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணாங்க. என்ன முன்ன பின்ன தெரியாதவங்களாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கோம். இந்த கொரோனா பீரியடில் கூட நல்லா ஒரு ஸ்டேபிள் லைஃப் லீட் பண்ணின்னு போகிறோன்னா கடவுளோட அனுகிரகம், இவங்களோட சப்போர்ட்டு. இவங்க இவங்க இல்லைன்னா எங்களுக்கு, இவங்க எங்களுக்கு பேக் போன், அதாவது முதுகெலும்பு. இவங்களுக்கு தமிழில் சொன்னால் புரியுன்றதுனால சொல்கிறேன். இவங்க எங்களுக்கு முதுகெலும்பு. வெறும் அஃபெக்ஷனில் தான் சார் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். நாங்கள் அந்த அஃபெக்ஷன் யாரையும் நாங்கள் சண்டை போட மாட்டோம், ஒன்றும் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு சண்டை போடுவோம், அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கோபம் இருக்கும், கத்துவோம். குடும்பம் மாதிரிதான், எங்களோட குடும்பம் மாதிரிதான் இது. இவங்க நினைச்சா இதை வந்து ஒரு ரீட்டைல் ஷாப்பா பண்ணி அதை இவங்களே விற்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து மோஸ்ட்லி அதை பண்றதில்ல. வெறுமனே வந்து இவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. வெளியிலேருந்து யாரா டூரிஸ்ட் வந்து கேட்டா கூட இவங்க வந்துட்டு இவங்க வழியாக தான் அதை வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே தவிர இவங்க டைரெக்டாக விற்கிறதில்ல. அதுதான் வந்து அதை கேட்டதுலேருந்து எனக்கு இன்னுமே வந்துட்டு இவங்களை நினச்சா வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம், இங்கே உள்ள எந்த எல்லாரும் தப்பு பண்ண மாட்டாங்க. ஒரு 1-2 பேர் தப்பு பண்ணுறதோ திருடுறதோ பிச்சு கேட்குறதோ வச்சு மொத்த பேரை அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது பார்த்தா குறிக்கச்சி போல தெரியுது. அது பார்த்து நாங்கள் சொல்லுவோம், நீங்கள்லாம் நானும் மனுஷர் தானே, ஒரே ரத்தம் தானே, அதே ரத்தம் அத ரெட்ல வரது உனக்கு வரதுன அத ரெட்ல தான் ஒரே கலர்ல தான் ஒரே கலர்ல தான ஜாதி. ஆனா நம்மள போலவே தான் ரெண்டு வேளையும் குளிப்பாங்க, சுத்தமான இடத்துல தான் சாப்பிடுவாங்க. எங்கதுல கேட்டவங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து அந்த தீர்த்துங்கிறது அவங்க ஜாதிக்குள்ள பாப்பாங்க. அது ரொம்ப மெயின். கல்யாணம் ஆன பொம்பளை வந்து கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை உட்கார்ந்துருந்தா அவங்க உட்கார மாட்டாங்க. அந்த பழைய கஸ்டம்ஸ் இன்னும் ஃபாலோ பண்ற ஒரு கம்யூனிட்டி பீப்புள்னா அது இவங்க. அவங்க வந்து அந்த பண்பாடு நாகரிகம் எல்லாம் நிறையவே இருக்கு, நிறையவே இருக்கு. ரொம்ப இவங்க வந்து ஒரே ஆளு உள்ளவங்க கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அண்ணன் தங்கச்சி முறை சொல்லுவாங்க, கோத்திரம் பேக்கடா போக்கடா சொல்லுவாங்க. அது ரெண்டு மாத்தி மாத்தி ஆப்போசிட்ல தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இவங்க சாமி வந்து நிறைய வகை இருக்கு, மக்காஜி அந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு. இவங்க ரிசர்ச் பண்றாங்க சரி போ, அந்த மாதிரி பிஹெச்டி பண்றதுக்கு. சோ அந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு. மக்காஜி ஹீரோ பொக்கு குஜராத்தா லிம்போ தாம்போ தாம்போ அதெல்லாம் சரி. பவர் பவர் இருக்குதுலயே கம்மியானது. இல்ல இல்ல, அவங்க தான் வஸ்தி. அதெல்லாம் சரி. ஹீரோவாலா ஹீரோவாலா இப்ப இவங்க வந்து நரி குறவுகள்னா எங்க வேணா இருப்பாங்க, ஏனோ தானான் இருப்பாங்கன்னு ஒரு தவறான ஒரு அதெல்லாம் கிடையாது சார். இப்ப தப்பா நினைச்சுக்கிறீங்க. அதான் ஐயர் கம்யூனிட்டியில வந்து கல்யாணம் பண்ணோம்னா கோத்திரம் கேட்போம் சார். நான் ஐயருங்கிறதுனால அதை சொல்றேன். இப்ப எங்க வீட்டுக்கார் பாரத்வாஜ கோத்திரம், எங்க அப்பா வந்து கௌஷிக கோத்திரம். சோ அப்பதான் மேரேஜ் பண்ணுவாங்க. ஆனா அதே மாதிரி தான் இவங்க பேக்கா பேக்காக்கு கொடுக்க மாட்டாங்க, பேக்கா போகடா கொடுப்பாங்க. பேக்கானா எரும சாமியை கும்பிடுறவங்க, அது காளி மாதா. போக்கடாங்கிறது மீனாட்சி ஆடை கும்பிடுறவங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வருவாங்க. கல்யாணம் ஆனவங்க அவங்க பொண்டாட்டி பேரை சொல்லிதான் கூப்பிடுவாங்க. முறையில கூட இருந்தாலும் இப்ப வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப இவருக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இன்கேஸ் இப்ப நாங்க குருவிக்காரன்னு வச்சுக்கோங்களேன், என் பேரை சொல்லிதான் அவ கூப்பிடுவா. அவ கூப்பிடுறவளா இருந்தா அவரே, ஆமா அவரே கூப்பிடுறாங்க. மாமான்னு வயசுல பெரியவரா இருந்தா கூட, சாணம் முறை எல்லாம் இருந்தா கூட அவ சொல்றச்சே என் பேர் சொல்லிதான் கூப்பிடுவோம். இவளோட புருஷன் பாபுரி அப்படி சொல்லி அவரை சொல்லுவோம். அந்த லேடிஸ் நேம் தான் மென்ஷன் பண்ணுவோம். அதுதான் அங்க முக்கியம். எங்க ஜாதியில கல்யாணம் எப்படி நான் நடக்கும் தெரியுமா? சொல்லிக்கா காமிக்கிட்டா சார்.
வாங்கப்பா தகலலே தகலலே ஜாதியில வந்து என்ன மஞ்சா கஸ்தூரி மஞ்சாவும் என்ன ரெண்டும் போட்டு கொலிச்சிட்டோம் அப்படியே எடுத்து விடுறோம் சார் எங்க ஜாதியில கையில புடிச்சு முதல்ல சாமி மேல தடுவோம் ரெண்டாவது நெத்தில வருவோம் மூணாவது ஸ்டோல்டுல நாலாவது கையில அஞ்சாவது முட்டில ஆறாவது காலில் தடி விடுவோம் சார் அப்புறமா வந்து எண்ணெய் ஊத்துவோம் சார் கையில எண்ணெய் ஊத்தி தலைமலை வச்சு விசாரக்கா பண்ணுவோம் சார் எங்க ஜாதி மாற அவங்க மாப்பிள்ள ஜாதியில நீங்களா மாப்பிள்ள சைடா மாமியார் இப்ப வந்து இவங்க அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்க உண்மையாவே இவங்க அதுல வந்து மாமியார் தான் தாலி கட்டுவாங்க எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இவரு எதுக்கு இப்ப தேவையில்லாம இவரு வந்திருக்காரு இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஒரு தேவையே இல்லையா சும்மா பக்கத்துல உட்காரத்துக்கு சாப்பாடு எங்க ஜாதியில அந்த சாமி அந்த ஆட்சி புது பானல சாப்பாடு சாப்பாடு நெய் போட்டி முந்திரிக்காய் போட்டி ஆட்சி புட்டு கையில வச்சு மீன் வேற முடிப்போம் சார் கையில இருக்கிற மோட்டர் எல்லாம் வாங்கிடுவோம் மஞ்சள் தண்ணி ஊத்துடுவோம் கை இப்படி வைப்பாங்க சார் மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு யார் விருப்பமோ மாப்பிள்ளை மேல இவங்களுக்கு விருப்பமா இல்ல இவங்க வந்து பொண்ணு மேல விருப்பமா யார் உயிருக்கு உயிர் நேசுறாங்களோ அந்த தாசனம் பொடியோ போடுவோம் போட்டக்க நல்லா கரேல்னி வந்தாக்க ரெண்டு பேர் மேலும் உயிராயிருக்கும் அதே போல அந்த தாசனம் பொடி பூசி மண்டல அம்மா தேச்சு விடுவீங்க கல்யாணம் கூப்பிடுங்க சர கிடைக்குதுல இந்த மாதிரி கூட ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் பஜார்ல வாங்கி குடிச்சிட்டு அந்த போயிருக்கேன் சாப்பாடுக்கு பிரச்சனை இல்ல வண்டி ஓ சம்மங்க சாப்பாடு போட மாட்டாங்க சொல்றேன் போயிடலான் பொண்ணுவோட நான் வந்து இங்க எங்க அக்கா நான் உங்களுக்கு அண்ணன் கட்டி மூணு நாள் அஞ்சு நாள் ஆனா கூட
நான் கண் கலங்கி காப்பா நீ 10 ரூபாய்க்கு நீ ஆவுத்திட்டு ஓடலன்னு பாக்கியா இந்த மாதிரி உண்மையாவே தாண்டுவாங்க முன்னாடி செக் வச்சிருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சாங்க ஏதாவது படம் இடத்துல பட்டுச்சுன்னா இவங்களோட லாங்குவேஜ் என்ன ஆக்சுவலா அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கிரிப்ட் கிடையாது சார் மராட்டி குஜராத்தி ராஜஸ்தானி மார்வாடி ஹிந்தி தெலுங்கு எல்லா மொழியும் கலந்தது தான் அவங்களோடது அவங்க லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது அவங்களோட லாங்குவேஜ் இப்போ அவங்க பேசுவாங்க எங்க பாஷையில அதே இத மணி விக்கிறது வந்து உங்க பாஷையில விக்கிறாங்க அப்பள பாஷையில போலி டக்கல் போல் டக் சுசு போலிக்கு போல் டக்கல் யார மாதிரி அப்படி பேசுறாங்க பேசுங்க பேசுங்க இனவி தோவனோ ஆமே பனாவனோ பராவனோ வேச்சனோ சேல்ஸ் கரனோ ஆமே அமர் ஆயபா ஆக்ரா ஜாய் லீன் ஆவனு தோர்மே இவங்களுடைய வாழ்க்கை முறை தெய்வ வழிபாட்டு முறை அந்த மாதிரி போனீங்கன்னா அதில் நிறைய இருக்குது சார் அதனால் இதில் இந்த இதனுடைய ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் சார் 8 ஆண்டுகளாக பண்ண முடியும் 8 ஆண்டுகள் இவங்களுக்கு கடை தொடங்கி ஆனால் 5 ஆண்டுகளாக முழுக்க முழுக்க அதில் தான் இருக்கேன் இவங்களுடைய தெய்வ வழிபாட்டு முறைகள் வேறு இவங்களுடைய கஸ்டம்ஸ் டோட்டலாக வேறு எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி அதில் பண்ணணும் அப்படின்ட்டு அதை பண்ணிட்டு இருக்கேன் சார் நீங்கள் பண்ணுறீங்க ஆமாம் பண்ணுறேன் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்களா இப்போ இன்னும் இது வரைக்கும் ஃபுல் எதுவுமே இல்லை சார் ஆராய்ச்சிக்குள்ளேயே தான் இருக்கேன் திசிஸோ இதுவாகவோ வீடியோஸாவோ எல்லாம் வச்சிருக்கேன் ஒழிய இன்னும் போய் எடுத்து போய் பண்ண இன்னும் ஏன்னா இன்னும் ஆராய வேண்டியது நிறைய இருக்கு முடியறதில்ல என்ன சொல்றது ஒரு தவறா நினைச்சு பண்ணல அது அவங்க வழி வழியா அவங்க கிட்ட வந்த பழக்க வழக்கம் போறாங்க சார் படிக்க வைக்கிறாங்க எஜுகேஷன் வைஸ் நிறைய சர்ச்சில் படிக்க வைக்கிறாங்க நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க சார் ஆனாலும் அவங்கள வந்து ஒருவித நெருடல் கொடுத்து அவங்களாவே நிற்கிற மாதிரி பண்ணுறாங்க சார் அது எப்படின்னு தெரியலை எல்லாருமே 7வது 8வது 6வது அப்படி படித்தவங்க தான் ஆனால் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறதுக்கு காரணம் என்ன நெருடல் அங்கே இருக்குதுன்னு தெரியலை ஸ்கூல் ட்ராப் அவுட் தன்னால் ஆகிடுறாங்க மணி விற்க வந்துடுறாங்க ஆமாம் எனக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருது நீங்க அந்த இதெல்லாம் குடிப்பீங்களா பர்ஸ்ல வந்து ஏதோ ஒரு நகத்தை குடுத்தீங்கன்னா நிறைய பணம் கிடையாது இவங்க இன்னைக்கு எனக்கு சாப்பாடு போறது இவங்க தானே
இவங்க எனக்கு இல்லனா சார் சில இடத்துல ஏன் ஓனர் அவங்கன்னு நான் சொல்லுவேன் சார் சென்னையில நான் அத நினைப்பேன் ஏன் ஓனர் அவங்க இப்ப பொருளை மக்கள் கிட்ட கொண்டு போறது இவங்க தான் அவங்க தான் அதனால ஏன் பாஸ் இவங்க எல்லாரும் அது ரொம்பவே கரெக்ட் ரொம்ப புடிச்ச அவங்க ஞாபகார்த்தமா எனக்கு ஃப்ரீயா எனக்கு கொடுத்தாங்க அது கிஃப்டா கொடுத்தாங்க எனக்கு உண்டிகோல் ரொம்ப ஹாப்பியா இருக்கு மாதா பிதா குரு தெய்வம் அது நாளுமே என்னுடைய கணவர் தான் நான் இன்னைக்கு இது பண்றேன் ஜனாதிபதி விருது தேசிய விருது எதுனாலுமே அது முழுமுழுக்க காரணம் என்னோட கணவர் தான் எனக்கு ஃப்ரெண்டும் அவர் தான் திட்டுனாலும் அவர் தான் அட்வைசரும் அவர் தான் எனக்கு எல்லாமே அவர் தான் சிறந்த தொழிலதிபர் ஊனமுற்றோருக்கு அதிக அளவுல வேலை வாய்ப்பு கொடுத்ததுக்காக இவங்க ரெண்டு பேரும் எங்க அப்பா அம்மா அளவுக்கு மேல இருக்கிறாங்க சார் டீ கேட்டாங்க அப்பா எனக்கு டீ வேணும்னு டீ வாங்கி எங்க அப்பா அம்மா எப்படி கவனிக்கிறாங்களோ அதோட டபுள் மடங்கா இவங்க சார் இவங்க இருக்காங்க பொதுவாக ஒரு சிந்தனை இருக்குங்க அதாவது மேல் ஜாதின்னு சொல்லப்படுற அவங்க வந்துட்டு இந்த மாதிரியான நரிக்குறவர்கள் இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் தப்பாக இருக்கும் அவங்கள வந்து அவங்க வந்து கொஞ்சம் தள்ளியே தான் வச்சுருப்பாங்க என்னதான் அது சட்டப்படியே தவறாக இருந்தாலும் அது நடக்குதுன்ற மாதிரியான ஒரு 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 விஷயங்கள் சிந்தனை இருக்குது ஆனால் நீங்கள் அவங்க சொன்னதை வந்து இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க அவங்க ஒரு பிராமின் ஆனால் அவங்க வந்துட்டு எவ்வளவு சகஜமாக அவங்க வாழ்